சிஎஸ்ஐயா டிடிடிஏவா, நம்ம ஒரு பெரிய கம்பெனி, நம்ம சொத்துக்களை ஒரு ட்ரஸ்டாக கம்பெனியில் பதிவு செய்கிறோம். நம்ம கம்பெனியோட பேர் டிடிடிஏ. இந்த கம்பெனிக்கு பல துறைகள் இருக்குது: கல்வித்துறை, மருத்துவத்துறை, சமய வழிபாட்டுத்துறை. இந்த வழிபாட்டுத்துறை பேர் தான் சிஎஸ்ஐ. வழிபாடுன்னு சொல்லும்போது நம்மளோட கணக்கு பிரேயர், கிளர்ஜிஸ், பிஷப், இவை அனைத்தும். இவங்க சபை நடத்தலாம், ஆனால் அதில் வர்ற காணிக்கையை எங்கே கொடுப்பாங்க? அவங்களால அந்த பணத்தை எடுக்க முடியாது. கணக்கை திருமண்டல நிர்வாகத்திடம் ஒப்படைத்தாக வேண்டும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேர் டிடிடிஏ. அந்த பணத்தை வைத்து நிலம் வாங்குவதோ, கோயிலில் விரிவாக்கம் பண்ணுவதோ எதனால் அவங்க செஞ்சுக்கலாம். இதுக்கு நிர்வாகம் இருக்குது. அப்போது இது ரெண்டும் ரெண்டு டிபார்ட்மெண்ட். சிஎஸ்ஐன்னு சொல்லும்போது பிஷப், பிஷப்புக்கு கீழே கிளர்ஜிஸ், அவங்களுக்கு கீழே சபை. அந்த சபையிலிருந்து வர்ற பணம், பில்டிங்ஸ் எல்லாமே டிடிடிஏங்கிற பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்போ அந்த சபையிலேருந்து ஜென்ரேட் ஆகிற பணம் டிடிடிஏங்கிற அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடுது. சிஎஸ்ஐ என்று சொல்லும்போது அவர்களுக்கு கணக்கு வழக்குகள், பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது. ஆக நமது திருமண்டலம் இரு பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம், சிஎஸ்ஐ, டிடிடிஏ. சிஎஸ்ஐ என்றால் கிளர்ஜிஸ், அவர்களின் தலைவர் பிஷப், அவர்களுக்கெல்லாம் தலைவர் மாடரேட்டர். மறுபுறம் டிடிடிஏ, அவர்களின் தலைவர் லே செக்ரட்டரி, கமிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், டிசி, சிசி போன்றவர்கள். இப்போ இதுதான் பிரச்சனை. கிளர்ஜிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிளரிக்கல் லைன்லையும் வர முடியாது. ஆனால் சில பிஷப்புகள் நிர்வாகத்தை கையில் எடுத்தனர். அதற்கு அவர்கள் டிடிடிஏ மூல சட்டங்களை மறைத்தனர். டிடிடிஏ மூல சட்டம் என்பது கம்பெனிஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட சட்டங்களாகும். நாம் இன்று கையில் வைத்திருப்பது அன்ரிஜிஸ்டர்ட் கான்ஸ்டியூஷன். இவைகள் எந்த சட்டங்களிலும் ரிஜிஸ்டர் செய்யப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் இதை எழுதி கொள்ளலாம். டிடிடிஏ சட்டங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன, கிளர்ஜிஸ் நிர்வாகத்தில் தலையிட முடியாது. ஒரு 15 ஆண்டுகளாக பிஷப் நிர்வாகத்தை கையில் வைத்திருந்தார். அப்பொழுது தோண்டியெடுக்கப்பட்டதுதான் இந்த திருநெல்வேலி திருமண்டல டிடிடிஏ மூல சட்டங்கள். இதை நாம உருவாக்கலை, இது 1919 உருவாக்கப்பட்டது. இதுதான் உண்மையான சட்டம். அப்போதான் சிஎஸ்ஐயான கிளர்ஜிஸ்க்கும் டிடிடிஏவான மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டைகள் உருவானது. இன்று வரை டிடிடிஏ சட்டங்கள் மக்களுக்கு புரியாத ஒரே காரணத்தினால் பிஷப்புகள், கிளர்ஜிஸ் இந்த சட்டங்களை மிஸ்யூஸ் செய்தனர். எல்லாரும் தவறு என்று சொல்லவில்லை, சிலர். இல்லாத மூல சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்று நாம் டிடிடிஏ சட்டங்களை வெளியில் எடுத்து விட்டோம். இதைத்தான் இவர் டிடிடிஏவை ஒரு அணி போல் உருவாக்கிவிட்டார்கள். அவர்கள் சிஎஸ்ஐயை ஒரு அணியாக உருவாக்கிவிட்டார்கள். இந்த இரண்டு டிபார்ட்மெண்ட்களுக்குள்ள உள்ள சண்டை ஒரு கட்சிகளாக மாறி போய்விட்டன. மக்களும் அதை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் திருமண்டல நிர்வாகம் 50-50% தான், கிளர்ஜிஸ் 50, லேமன் 50. இந்த ரேஷியோவில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. டிடிடிஏ சட்டப்படி கிளர்ஜிஸ் காணிக்கை பணத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் வங்கி கணக்கில் செலுத்திவிட வேண்டும். ஆனால் இன்று அவர்கள் அதை அப்படி செய்வதில்லை. அவர்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அவர்களது மனைவிமார்கள் எந்த ஒரு நிர்வாக வேலைகளிலும் ஈடுபடக்கூடாது. ஆனால் இன்று அப்படி அல்ல. இதை நான் வேண்டா வெறுப்பாக சொல்லவில்லை, இதுதான் சட்டம். ஆனால் இன்று ருசி கண்டிருக்கும் பலர் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதுதான் பிரச்சனையே. இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் டிடிடிஏவை ஒரு அணியாகத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். மக்களுக்கு அதன் மேல் ஒரு வெறுப்பு உண்டாக வேண்டும். மக்கள் அறியாமை இருட்டிலேயே வாழ்ந்து சாக வேண்டும். ஆக வழிபாடு சிஎஸ்ஐ, அட்மினிஸ்ட்ரேஷன் டிடிடிஏ, இவர்களுக்குள் நடக்கும் போராட்டம், உரிமை போராட்டம், அது இரு அணிகளாகி போனது. இதையெல்லாம் சொல்லும்போது நான் அவர்களுக்கு எதிரியாகத்தான் தெரிவேன். எனது நோக்கம் யாரையும் புண்படுத்துவது அல்ல. இதுதான் டிடிடிஏ மூல சட்டம் சொல்லுகிறது. இதைத்தான் சிஎஸ்ஐ அணி மறைக்க முயல்கிறது. டிடிடிஏ அணியிலும் சில ஸ்லீப்பர்ஸ்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறவரை அனுபவித்துவிட்டு கடைசியாக டிடிடிஏவை மறைத்துவிட்டு மறுபடியும் அன்ரிஜிஸ்டர்ட் கான்ஸ்டிடியூஷனையே பின்தொடர்வார்கள். ஏனென்றால் டிடிடிஏ இந்த நிறைய தவறுகளை செய்ய விடாது. டிடிடிஏ சட்டப்படி சீனியார்டிலஸ், பேஷன் கிரவுண்ட்ஸ் இப்படி அனைத்தையும் ஃபாலோ செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில கோரம் நிறைவு செய்து வழக்கு தொடர்ந்தால் அது சட்டப்படி செல்லுபடியாகும். அதை பற்றி பின்னால் பேசுவோம். ஆக மொத்தம் 2 அணிகளும் டிடிடிஏவை கைவிடும் கூடிய சீக்கிரத்தில். ஆனால் டிடிடிஏ தான் உண்மையான சட்டம். இது 1919 பதிவு செய்தது. சிஎஸ்ஐ அணியில் ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, டிடிடிஏ அணியில் ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? இவங்க மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த 2 அணிலையும் இல்லாத பொதுமக்கள் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கீங்க. நாம தான் தெரிஞ்சுக்கிடணும். என்னை இந்த 2 அணிகளும் உதாசீனப்படுத்தும், கேலிக்கு தாக்கும். ஆனால் அது என்னை அல்ல, பொதுமக்கள் ஆகிய உங்களை.